ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் திருச்சி ஈக்தா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்து இன்று ரமலான் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். இஸ்லாமியர்களுக்கு ரமலான் பண்டிகை வாழ்த்து தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள 566 சமஸ்தானங்களில் ஒரே ஒரு சமஸ்தானத்தில் மட்டும்தான் பிரின்ஸ் ஆர்காட் நவாப் என்ற பட்டப்பெயர் இந்திய அரசு அங்கீகரித்தது. இதற்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் ஒரு ஒத்துழைப்பு செய்தது வரலாறு. தற்போது உள்ள திமுக அரசு மக்களை முன்னிறுத்தக்கூடிய அரசாக உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் முன்னிலை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நமக்கு நாமே ஏற்பாடு செய்து நம்மில் ஒருவராக இருந்து தமிழக மக்களுக்கு சிறந்த ஒரு செயலை செய்து வரும் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் அமைச்சரவைக்கும் மக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். நமது அண்டை நாடுகளுடன் நல்லிணக்கத்தை நாட வேண்டும். அண்டை நாடான பங்களாதேஷுடன் இந்தியா ஒரு நட்புறவை பெற்றிருக்கிறது. அந்த நாட்டினுடைய ஒரு துறைமுகத்தை பயன்படுத்த அனுமதித்திருக்கிறது. நமது அண்டை நாடான இலங்கை மக்கள் படும் அவதியை தீர்க்கும் வகையில் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழர்களுக்கு மட்டும் என்று சொல்லாமல் இலங்கை மக்களுக்கு வழங்க சொல்லி அனுப்பியிருப்பது பெரும் உதவியாக உள்ளது. பிரதமர் வாஜ்பாய் சொல்லுவார், நமது அண்டை நாடுகள் எப்போதும் நிரந்தரமானவை. அண்டை நாடுகளை மாற்ற முடியாது. இலங்கை பிரச்சனையை தீர்க்க தமிழ்நாடு முன் வந்திருக்கிறது. இதற்கு ஒன்றிய அரசு அனுமதி தந்து பிறப்பித்திருக்கிறது, பாராட்டுக்குரியது என்றார். முஸ்லிம்கள் ஒரு மாதம் நோன்பிருந்து இன்றைய தினம் ஈதுல் ஃபித்ர் என்கிற நோன்பு பெருநாளை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். நோன்பு பெருநாளாகிய இன்றைய தினத்தில் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மட்டும் இல்லாமல் இந்திய மக்களுக்கும் உலக மக்களுக்காக வேண்டியும் நாங்கள் பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பு தொழுகையில் ஆர்காட் நவாப் என்ஜூமெண்ட்டுடைய சிறப்பு அதிகாரி நவாஸ் நவ்சாத் அவர்கள், பஷீர் அகமது என்கிற நவ்சாத் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரியான ஏற்பாட்டை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடைபிடித்திருக்கிறேன். இந்தியாவிலே 565 சமஸ்தானங்கள் இருந்த வரலாறு உண்டு. அதில் ஒரே ஒரு சமஸ்தானபதி அவர்தான் ஆர்காடு நவாப். இந்தியாவில் உள்ள வேறு எந்த ஒரு நவாபுக்கோ சமஸ்தான அதிபதிக்கோ பிரின்ஸ் ஆஃப் பிரின்ஸ் என்ற பட்டத்தை தமிழ் இந்திய அரசு கொடுக்கவில்லை. இந்தியாவில் உள்ள 565 சமஸ்தானங்களிலே ஒரே ஒரு நவாபுக்கு, அதுவும் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காடு நவாபுக்கு மட்டும்தான் இந்த பிரின்ஸ் ஆஃப் ஆர்காடு என்ற பட்டத்தை இந்திய அரசு அங்கீகரித்திருக்கிறது. அதற்காக இந்திய முஸ்லீம் லீக் தலைவர் அகமது சாஹிப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பை செய்தது வரலாறு. ஆக அப்படிப்பட்ட இந்த பிரின்ஸ் ஆஃப் ஆர்காடு என்டோமெண்ட்டுக்கு சொந்தமான இந்த இடத்துல பல்லாயிரக்கணக்கான மக்களை கூப்பிட்டு இந்த தொழுகையை சிறப்பாக நடத்தியிருக்கிற நவ்சாத் அவர்களுக்கும் கலந்து கொண்ட உங்களுக்கும் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்தில் தமிழ்நாடு வக்கு வாரிய தலைவர் எம் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சிறப்புரை ஆற்றி இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் ஆளக்கூடிய அரசு மக்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசாக இருக்கிறது. முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசாக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் முன்னிலையை பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் நமக்கு நாமே திட்டத்தை ஏற்பாடு செய்து நம்மில் ஒருவராக இருந்து தமிழக மக்களுக்கு சிறந்த ஒரு காரியத்தை தமிழ்நாடு அரசு தன்னுடைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களின் சார்பாக அவருக்கும் அவருடைய அமைச்சரவைக்கும் நான் நன்றி சொல்லவும் பாராட்டு தெரிவிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று சமீபத்தில் நமது அண்டை நாடான இலங்கையிலே உள்ள மக்கள் படுகிற அவதியை தீர்க்க வேண்டுங்கிற அடிப்படையில் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து உணவுப் பொருள்கள், மருந்து பொருள்கள்,
மட்டுமுள்ள பொருள்கள் எல்லாம் இலங்கைக்கு தமிழர்களுக்கு என்று சொல்லாமல் இலங்கை மக்கள்